Hi all, welcome back to my channel. Hope you're all doing good. So in today's video we are going to see dot painting. So I have displayed all over here. So as I've already mentioned in the heading of the video, this video is going to be in Tamil because I personally feel like there is no dot painting video in Tamil, and also this painting has awareness all over the world but not in my region or my part of the state. So I wanted to do this video or this dot painting series in Tamil. So for the blabbering, let's get into the video. Hi, vanakkam ellarkum. Idhukku munnadi enoda channel paakadhavungalukku, enna theriyadhavungalukku, enoda per Anita. Na vandu art and craft video oru naalukku oru thadava YouTube la post pannuven. இன்றைக்கி நம்ம வந்து டாட் பெயிண்டிங் பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் இந்த மாதிரி டாட் பெயிண்டிங் யாரும் தமிழில் வீடியோ எடுத்து போட்டது கிடையாது. ஸோ எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது, எனக்கு தெரிஞ்ச அந்த டாட் பெயிண்டிங்கை தமிழில் வீடியோவாக போடணும் அப்படின்னு. ஸோ வாங்க டக்குன்னு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ டாட் பெயிண்டிங்னா வேறு ஒன்றும் இல்லை, இதுதான் டாட் பெயிண்டிங். எல்லாமே டாட்ஸை வச்சு நம்ம வந்து பண்ணுறது. இதுக்குன்னா தனியாக டூல்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ நான் அதில் வந்து இந்த பிள்ளையார் மட்டும் வரைஞ்சிக்கிட்டேன் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் மீதி எல்லாமே டாட்ஸ் வச்சு நான் வந்து பண்ணியிருக்கேன். டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சைஸ் ஆஃப் டாட்ஸ் வச்சு பண்ணியிருக்கேன். டூல்ஸு இது வந்து டிஃப்ரெண்ட் சைஸஸில் இருக்கும். இது வந்து இருக்கிறதுலே சின்ன சைஸ் டூல், அப்புறம் இது வந்து இருக்கிறதுலே பெரிய சைஸ் டூல், பெரிய சைஸ் டாட்ஸ் வைக்கிறதுக்கு. ஸோ இது வந்து இங்கே இப்போ கிடைக்குமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. இது வந்து நான் அமேசான் யூஎஸில் வாங்கினேன். ஸோ இது இந்தியாவில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு தெரில. இதில் மொத்தம் 28 சைஸஸ் இருக்குது. பட் ஆனால் இப்போ வந்து இங்கே இந்தியாவில் வந்துட்டு மற்ற ஒரு 11 சைஸஸ் 14 சைஸஸ்க்கு வந்துட்டு இந்தியாவிலே வந்து நிறையா டாட்டிங் டூல்ஸ் எல்லாம் வந்து போட்டிருக்காங்க. நான் அந்த லிங்க்கும் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அட்டாச் பண்ணுறேன். அப்புறம் இது வந்து இருக்கிறதுலே வந்துட்டு சின்ன சின்ன டாட்ஸ் வைக்கிறதுக்குள்ள டூல்ஸ், இது மைன்யூட் டாட்ஸ் வைக்கிறதுக்கு. இதெல்லாம் வந்து சின்ன சின்ன டாட்ஸ் வைக்கிறதுக்குள்ள டூல்ஸு. இதெல்லாமே வந்து இங்கே இந்தியாவிலையும் அமேசானில் கிடைக்குது. நான் அதுக்குள்ளே டிஸ்கிரிப்ஷன் வந்து உங்களுக்கு வந்துட்டு லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். அப்புறம் இதுக்குள்ள பெயிண்ட்ஸ் வந்து அக்ரலிக் பெயிண்ட்ஸ் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். இது வந்து அக்ரலிக் பெயிண்ட்ஸ் ஆர் ஃபேப்ரிகா பெயிண்ட்ஸ் எதனாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் வந்து வாட்டர் கலர் இல்லை போஸ்டர் கலர் எதுவும் யூஸ் பண்ண முடியாது, பிகாஸ் அதெல்லாம் வாஷ் அவுட் ஆயிரும். அதெல்லாம் போக போக பெயிண்ட் பண்ணும்போது எதுக்காக நம்ம வந்து வாட்டர் கலர்ஸ்லாம் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நான் வந்து சொல்கிறேன். ஸோ இதில் வந்து டாட் பெயிண்டிங்க்கு தேவையான மெட்டீரியல்ஸ், இதுக்கப்புறம் நான் ஃபஸ்ட்லேருந்து டாட் பெயிண்டிங் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து பார்க்கலாம். ஸோ இது வந்து என்னோடய ஃபஸ்ட்டு டாட் பெயிண்டிங். இது வந்து வாட்டர் கலரில் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் இந்த மாதிரி மெஸ்டப்பாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் என்னோடய பென்சில் மார்க்ஸ் எல்லாம் வாட்டர் கலரில் பண்ணதுனால அது பளிச்சுன்னு தெரியுது. இதுக்கப்புறம்லேருந்து நான் அக்ரலிக் கலர்ஸில் ட்ரை பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ இதெல்லாம் நான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ண டாட் பெயிண்டிங்ஸ். இது வந்து ஒரு சின்ன கோஸ்டரில் பண்ணேன், காஃபி கோஸ்டரில் பண்ணேன். அதுக்கப்புறம் இதான் என்னோடய ஃபஸ்ட்டு கேன்வஸில் பண்ண டாட் பெயிண்டிங், ப்ராப்பர் டாட் பெயிண்டிங். அப்புறம் அது சும்மா மக்கில் ட்ரை பண்ணி பார்த்தேன். அப்புறம் இந்த டாட் பெயிண்டிங் எனக்கு வந்து கொஞ்சம் க்ளோஸ் டு த ஹார்ட் மாதிரி, பிகாஸ் இது நான் ஃபஸ்ட்டு நான் டாட் பெயிண்டிங் பண்ணி செல் பண்ணேன். என்னோடய ஃபேவரட் கலர் காம்பினேஷன் கூட அது. இதெல்லாம் ஒரு கலரில் மோனோக்ரோம் மாதிரி ஒரே கலரில் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்தேன். ரெட்டு, க்ரீன், அப்புறம் ப்ளூன்னு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்தேன். ஸோ இதில் ஷேட்ஸ் எல்லாம் கொடுத்து அந்த மாதிரி. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டாட் பெயிண்டிங்கில் ரொம்ப முக்கியமானது வந்து கலர்ஸ் தான். நம்ம கலர்ஸ் எப்படி பிளேஸ் பண்ணுறோன்றதுல தான் டாட் பெயிண்டிங்கே பார்க்குறதுக்கு அழகாக தெரியும். ஸோ இது நெக்ஸ்ட்டு பண்ணது ஒரு பிங்க் கலர் மண்டலாவில் டாட் பெயிண்டிங் பண்ணியிருக்கேன். அப்புறம் இதுவும் அகேன் ஒரு காஃபி கோஸ்டரில் பண்ணது. அப்புறம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி கணேஷா என்ன ஃபார்ம் ஆஃப் ஆர்ட்டாக இருந்தாலும் அதில் வந்துடும். ஸோ அதே மாதிரி நான் கணேஷா அதில் டாட் பெயிண்டிங்லேயும் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ இது ஒரு சன்ஃப்ளவர்.
அப்புறம் அது வந்து கிறிஸ்மஸ் பால்ஸ் அந்த ட்ரீல ஆர்னமெண்ட்ஸ் மாதிரி தொங்க விடுற அந்த கிறிஸ்மஸ் பால்ஸில் வந்துட்டு டாட் பெயிண்டிங் ட்ரை பண்ணியிருக்கேன். அதில் மோஸ்ட் ஆஃப் த பெயிண்டிங்ஸில் 90% ஆஃப் த பெயிண்டிங்ஸ் எல்லாமே செல் பண்ணிட்டேன். எதுவுமே இப்போ என்கிட்ட இல்லை. இது வந்து என்னோடய ஃபேவரட் ஒரு மாஸ்டர் பீஸ் மாதிரி சொல்லலாம். ஒரு 16 inches டிவி அந்த சைஸ்க்கு இது வந்து நான் வந்து பண்ணியிருக்கேன். அடுத்தது ஒரு கணேஷா, அது வந்து ஒரு 3 feet அந்த மாதிரி இருக்கும். இந்த கணேஷாவும் வந்துட்டு என்கிட்ட போயிடல, எல்லாமே செல் பண்ணிட்டேன். இதெல்லாம் ஒரு நியூ பார்ன் பேபிக்கு வந்து கிஃப்ட் பேக் கொடுத்தேன். ஸோ இதுலேருந்து நான் வந்து அந்த 3D ஒரு முரல் எஃபெக்ட் மாதிரி நான் ட்ரை பண்ண ஆரம்பித்தேன். கிளே வச்சு ஒரு எம்போஸ் பண்ணிவிட்டு அதை சுற்றி வந்து டாட் பெயிண்டிங் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் நான் ஃப்ரேம் பண்ண ஆர்ட் ஒர்க்ஸ் எல்லாம் காட்டுறேன். இதுவும் அந்த மாதிரி 3D மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். சென்டரில் ஒரு கிளாஸ் வந்து எம்பிளிஷ் பண்ணி அதுக்கு மேலே டாட் பெயிண்டிங் பண்ணியிருக்கேன். அப்புறம் இது ஒரு ஆன்டிக் பாக்ஸ் மாதிரி இதை வந்து ரெடி பண்ணி இதுக்கு மேலே டாட் பெயிண்டிங் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். ஃபுல் பேக்ரவுண்ட் ப்ரௌன் கலர் கொடுத்துட்டு டாட் பெயிண்டிங் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோடய ரீசெண்ட் ஒர்க்ஸ் வரைக்கும் காட்டியிருக்கேன். ஸோ நான் நாளையிலேருந்து எப்படி டாட் பெயிண்டிங் பண்ணுறது, அதோட டெக்னிக்ஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம். அன்டில் தென், பை.